வெட்டும் ஒளி, கொட்டும் இடி, மறைந்த மானுடர்களின் மங்காத மரண ஓநலத்தில் ஆர்ப்பரிக்கும் எனது அமலோகம் இன்றைக்கு வெறிச்சோடி கிடக்கிறது. எவரும் இல்லையே, எங்கே சென்றார்கள்? டே சித்ரகுப்தா, இதோ வந்துட்டேன் பிரபு. தொண்டை கிளிய கத்தும் வரை எங்கே சென்றிருந்தாய் பிரபு? மண்ணுலகில் மங்காது வாழும் மானிடர்களின் எண்ணிக்கை தொடங்கி மறித்த பின் நம் மின்னுலகிற்கு வருகை தரும் மானிடர்களின் எண்ணிக்கை வரை விரல் நுனியில் வைத்திருக்கும் களம் போற்றும் கணக்காளன் நான். ஆனால் இன்றைக்கு என்னடா இழுக்கிறாய், என்ன பிரச்சனை? ஒன்றுமில்லை, முக்கியமான கோப்புகளை தேடிக்கொண்டிருந்தேன். அது என்ன, எனக்கு தெரியாமல் முக்கியமான கோப்புகளை தேடிக்கொண்டிருக்கிறாய்? பிரபு, இனி மறைப்பதற்கு எதுவும் இல்லை. சமீப காலமாக நாம் குறித்த காலக்கடைக்கையும் தாண்டி நம் லோகத்திற்கு வரும் மானிடர்களின் எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது. என்னடா சொல்கிறாய்? ஆமாம் பிரபு, அதுவும் குறிப்பாக கடந்த 3 வருடங்களில் ஏற்கனவே குறித்த காலக்கணக்கை விட 5 மடங்கு அதிகரித்திருக்கிறது. 5 மடங்கா? சரி, அதற்கான காரணத்தை கண்டறிந்தாயா? அதற்குத்தான் கோப்புகளை தேடிக்கொண்டிருந்தேன், எதுவும் புலப்படவில்லை. மூலோகமும் போற்றும் அறிவாளி நீ, எதுவும் புலப்படவில்லை என்று சொல்கிறாய்? என் யூகத்தில் சொல்கிறேன் பிரபு. பூலோகத்தில் நமக்கு எதிராக ஏதோ சதி நடக்கிறது என்று நினைக்கிறேன். சதியா? பூலோகத்தின் விதியை தீர்மானிக்கும் எமனுக்கே சதியா? அதாவது பூலோகத்தில் நம்முடைய வேலையை வேறு யாரோ பார்க்கிறார்கள் என்று நினைக்கிறாயா? ஆமாம் பிரபு, நாம் பூலோகத்திற்கு சென்றால்தான் இதற்கு விடை கிடைக்கும். அப்படியே ஆகட்டும், பூலோகத்திற்கு செல்வோம். யார் என்று பார்த்த அவன் கணக்கை அங்கேயே தீர்ப்போம். ஆகட்டும் பிரபு. ஆஹா ஆஹா, வெண்முத்து பனிவலையில் வெண்பஞ்சுகள் தவளும் எனது எமலோகம். ஆனால் இங்கே பச்சை பட்டாடை விரித்தால் போல் பரந்த சமவெளி, எழில் தலைத்து உயர்ந்தோங்கும் மலைகள், கொத்து மருவி பூத்து குலுங்கும் கிணைகள், என்னே பிரமிப்பு. ஆமாம் பிரபு, விடியலில் தொடங்கி விண்மீன் தோன்றும் வரை வெண்மையை பார்த்தே வெளுத்து போன கண்களுக்கு இதமாக காட்சி அளிக்கிறது இந்த பூலோகம். அங்கே பாருங்கள், ஒரு சிறுவன் விளையாடி கொண்டிருக்கிறான். வாரும், அருகில் செல்வோம். கிராமங்களில் எல்லாம் கையில் மணலை வைத்து விளையாடிய சிறுவர்கள் இப்பொழுது கையில் வேற ஏதோ வைத்து விளையாடி கொண்டிருக்கிறார்கள். குழந்தாய், டேய் குழந்தாய். Hey, who are you? My mom told us it's not a quiz danger. என்னடா மொழி இது பிரபு? உலகில் அத்தனை மொழி பேசுவோருக்கும் ஒரே யமதர்மன் நீங்கள் தான். ஆனால் தமிழை தவிர வேறு எதுவும் தெரிவதில்லை. அதான் பன்மொழி அறிந்த நீ இருக்கிறாயே, எனக்கு என்னடா கவலை? பிரபு, கவனித்தீர்களா? ஒரே அடியில் 4000 பேர் இருந்ததாக சொல்கிறான். ஓ, இவன் தானா அது? பொடி பயலே, என் வேலையை பார்ப்பவன் நீதானா? அப்படியே என்னவென்று விசாரி. டேய், என்னடா சொன்னாய்? Hey guys, you are so funny. It's all doing game. Mommy, mommy. பிரபு, ஏதோ இணைய விளையாட்டா? அம்மை அழிக்கிறார்கள், வாருங்கள் ஓடிவிடுவோம். குப்தா, நாம் அந்த குழந்தையை தவறாக சந்தேகப்பட்டோம். ஆமாம் பிரபு. சரி, நம் வேலையை பார்ப்பவர் என்று வேறு யாரை நீ சந்தேகப்படுகிறாய்? சொல்லும், தூக்கி விடுவோம். பிரபு, எனக்கு ஒருவன் மீது சந்தேகம் இருக்கிறது. யார் அவன்? அங்கே பாருங்கள், அவன்தான் துபாகூர் பாலாஜி. ஓ, வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டையா? இந்த முறை 20% உயர்த்தணும். கல்வியின் தரத்தை 20% உயர்த்த சொல்கிறாரோ? குறைந்தபட்சம் 15% உயர்த்தணும். மருத்துவ கட்டமைப்பை 15% உயர்த்த சொல்கிறார் என்று நினைக்கிறேன். ஆமா ஆமா, உயர்த்திட்டாலும் மொத்தத்துல இந்த முறை அதிகமா விற்பனை ஆகணும். அதிக விற்பனையா பிரபு? மது விற்பனையைத்தான் அதிகரிக்க வேண்டும் என்று சொல்கிறான். இந்த பூலோகத்தில் அதிகபட்ச மரணங்கள் விபத்தால் நடப்பவைதான். அந்த விபத்துகளிலும் 90% மது போதையில் நடப்புவைதான். கொலை, கொள்ளை, பாலியல் வன்புணர்ச்சி என அனைத்தும் மது போதையில் நடப்புவைதான். இப்படி மென்மேலும் விற்பனையை அதிகரிப்பதன் மூலம் அற்ப ஆயுளில் நம் லோகத்திற்கு வரும் மானிடர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கிறதோ என்று சந்தேகப்படுகிறேன். அப்படியா? கிராந்தகா, இதோ வீசுகிறேன் பாசக்கயிறே. ஹலோ சேட்டே, இருக்கட்டும், கை ஒண்ணு வித்தியாசமா சிக்கிருக்கு, பல சவர தேரும் போல.
சரி, பையன்கிட்ட கொடுத்து விடுறேன். என் பாசக்கயிறு இவனுக்கு சேட்டு கடையின் அடமான பொருளா இவனை? பிரபு பிரபு, பாசக்கயிற்றே எத்தனை சவரன் என்று கேட்டவன், உங்கள் மீது மின்னும் இந்த வைரத்தையும் வைடூரத்தையும் பார்த்தால் மொத்தமாக அடகு வைத்து விடுவான். வாருங்கள், சென்று விடுவோம். சித்திரகுப்தா, இந்த பூலோகத்தில் என்னை குழந்தைகளும் மதிக்கவில்லை, பெரியவர்களும் மதிக்கவில்லை, என்னடா செய்வது? பிரபு, உங்களை யார் என்று பிரபலப்படுத்தினால்தான் உங்களை பார்த்ததும் அனைவரும் அலறுவார்கள். என்னடா சொல்கிறாய், யமன் என்றாலே பிரபலம் தானே, இன்னும் எதற்கு பிரபலம்? பிரபு, பூலோகத்தை பொறுத்தவரையில் தன்னை பிரபலப்படுத்திக் கொள்பவன் தான் பிரபலம். 10 லட்சம் ரூபாய்க்கு கோட்டு போட்டிருக்கணும், குறைந்தபட்சம் 10 லட்சம் ரூபாய்க்கு வாட்சாவது கட்டியிருக்கணும், அவர் தான் பிரபலம். நீ சொல்வது ஒன்றும் புரியவில்லையே. பிரபு, ஓடாத படத்தையும் ஓட வைப்பவர்கள், காற்று வாங்கும் கடைகளையும் கல்லா கட்ட வைப்பவர்கள் யூடியூபர்ஸ் தான். அப்படி என்றால் என்னுடன் வாருங்கள் பிரபு. வணக்கம், வந்தனம், நான் உங்கள் அகிலா. நான் உங்கள் நேதாஜி. வழக்கமா நம்ம சேனல்ல ஒரு பிரபலத்தை பேட்டி எடுப்போம், ஆனா இந்த முறை ஒரு வித்தியாசமான நபரை பேட்டி எடுக்க போறோம். ஆமா மக்களே, பிசினஸ்ல பெருசா லாஸ் ஆனவங்க தான் இந்த மாதிரி பேட்டி கொடுப்பாங்க. ஆனா முத முறைய பிசினஸ்ல அதிக ப்ராஃபிட் வந்ததுக்கு ஒருத்தர் நம்மளை தேடி வந்திருக்காருங்க. அவர் வேற யாரும் இல்லைங்க. லெட்ஸ் வெல்கம் மிஸ்டர் யமன் அண்ட் சித்ரகுப்தன். மக்களே, யமன்கிட்ட நீங்க கேட்க வேண்டிய கேள்வி எல்லாம் கேட்கலாம். அண்ணாச்சி, நான் பால்பாண்டி பேசுறேன். உங்க வியாபாரத்துல கொள்ள வருவா வருதாம்ல, என்ன வியாபாரம்னு சொல்லுதீங்களா? உசுரை கொடுத்தாவது முதலீடு செய்தேன். மானிடா, உயிரை கொடுப்பதுதான் முதலீடு, உயிரை எடுப்பதுதான் என் வியாபாரம். ஐயோ, கொலகாரனா இருப்பீர் போலயே, ஆள விடும் ஐயா. நீங்க கோபப்படாதீங்க மிஸ்டர் யமன். அடுத்த கேள்வி. மாமே, யமலோகத்துல இருந்து எம் அட்மாலியா வந்த உங்க ஊர்ல அப்பமும் ஆட்கால் பாய கேக்கும். செத்து போன உங்க ஆயம் வேணும்னா கிடைக்கும், போவிய. மானிடா, என்னடா கேள்வி கேட்கிறாய், தண்டாயத்திலே மண்டையை உடைத்து விடுவேன் பார். ஐயோ பிரபு, வார்த்தையை விட்டு விட்டீர்களே, இனி அனைத்து ஊடகங்களிலும் நீங்கள் தான் தலைப்பு செய்தியாக இருக்க போறீர்கள். பிரபலமாகி விட்டோம் அல்லவா? யோ மிஸ்டர் யமன், விவரமான ஆள் தான் நீ, ஊடக அரசியல சரியா புரிஞ்சு வச்சிருக்க. தண்டாயுதத்தில் மண்டை உடைப்பதாக யமன் மிரட்டல், மக்கள் பீதி. சித்ரகுப்தா, போது என்னை பார்த்தாலே எல்லாரும் அலறுவார்கள். இப்போது சொல்லும், நம் வேலையை பார்த்த கயவன் யாராக இருக்கும் என்று சந்தேகப்படுகிறாய்? தூக்கிவிடலாம். பிரபு, நான் இதுவரையில் சந்தேகப்பட்டவர்களை விட இப்பொழுது சந்தேகப்படுபவர்கள் மிக ஆபத்தானவர்கள், மிக மிக அறிவார்ந்த மானிடர்கள். யார் என்று சொல்லும், யாராக இருந்தாலும் கிள்ளி தூக்கிவிடலாம். பிரபு, அங்கே பாருங்கள். அவர்கள் தான் மைனா ஆராய்ச்சி கழகத்தின் ஆராய்ச்சியாளர்கள். மற்றவர்களை போல அவ்வளவு எளிதாக இவர்களை நாம் நெருங்க கூடாது. அடே, நான் எமன் என்பதை நீயும் மறந்து விட்டாயா? வாடா, தைரியமாக செல்வோம். Our next project should shake the world, doctor. Definitely, buddy. மருந்து கண்டுபிடிக்கிறதுக்கே பல 10 ஆண்டு ஆகணும். By the way, நேத்திக்கு யூடியூப்ல அந்த ப்ரோக்ராம் பாத்தீங்களா? ஆ, பார்த்தேன். ஃபன்னி ஷோ படி. இதுல இவனுக்கு பஞ்ச் டயலாக் வேற. உயிரை எடுப்பதுதான் வியாபாரம், உயிரை கொடுப்பதுதான் முதலீடுன்னு ஒரே காமெடியா போச்சு. அப்ப நாமெல்லாம் யாரு? அதுவும் நம்ம சேனல்லயே வந்து இவங்க இன்னும் காமெடி பண்றேன்ற பேர்ல பூலோகம் யமலோகம்னு ஒரே உருட்டின்னு இருக்கானுங்க. மானிடரே, ஓ ஓ, வாங்க யமன், வாங்க, ரொம்ப பயமா இருக்குது யமன். ஐயோ, எனக்கும் பயந்து வருதுப்பா. பிரபு, இதற்குத்தான் அப்பாவே சொன்னேன். நீங்கள் தான் என் வேலையை பார்த்த கைவர்களா? ஆமா, இவர் வேற. இது வரைக்கும் யாரும் எழுதாத ஃபார்முலாவை கண்டுபிடிச்சு பேட்டர்ன் வாங்கி வச்சிருந்தாரு, நாங்க அதை வச்சு வேலை பார்த்துட்டோமா? யோ, நீங்க பார்த்த வேலையை நாங்க பார்த்தோம்னு சொல்றதே ஒரு அசிங்கம். இதை விட யாரும் எங்களை இழிவுபடுத்த முடியாதுயா? ஏதோ நாமெல்லாம் ஒரே லேப்ல வேலை பார்த்த மாதிரி பேசிட்டு இருக்க. உங்களை நான் என்ன செய்கிறேன் பார். என்ன செய்கிறது? என்னடா நீயும் விரும்புகிறாய்? என்னங்கடா இது, இந்த இரும்ப இரும்புறீங்க? சரி ஏமா, நீ என்ன பண்றதுன்னு சொன்னீங்களே, பண்ணுங்க பாப்போம். பிரபு, நான் கணித்தது சரியாக போனது. இந்த கைவர்கள் தான் அனைத்துக்கும் காரணம். பூலோகத்திற்கும் யமலோகத்திற்கும் மானிட சமநிலையை பேணுவதால் தான் யம தர்மராசா என்று உலகம் புகழ்கிறது. ஆனால் இந்த கைவர்கள் வன்மத்திலும் வன்மம் கொண்டவர்கள். இவர்களுக்கு உயிரை பிடுங்குவதில் பிஞ்சு மூப்பு, நல்லவன் கெட்டவன், உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என எந்த வேறுபாடும் இல்லை.
அறி திமிர் எடுத்து பணவெறி பிடித்த பிண பசியில் அலையும் மரண வியாபாரிகள் மண்ணில் தோன்றிவிட்டார்கள். சித்ராகுப்தா, வாடா நம் லோகத்திற்கு செல்வோம். நீ இந்த பூலோகத்தில் ஒரு மானிடனுக்கு யமன் மானிடனை தவிர நாமல்ல. இந்த வன்மவாதிகளால் இன்னும் இந்த பூலோகம் என்னவெல்லாம் சித்ராவதிக்கு ஆளாக போகிறதோ, ஐயோ நினைக்கையிலே ஐயையோ. எங்க அப்பா ரொம்ப தாட்டா ஃபீல் பண்றீங்க. சந்திப்போம். ஊருக்கு போய் சேருங்கடா, ஓவரா அட்வைஸ் பண்ணீங்க, அப்புறம் இங்கேயே சோழி முடிஞ்சிடும்.